இன்னைக்கு சக்கரைங்கிறான், சக்கரை நோக்கி இந்தியா கேபிட்டலுங்கிறான். எங்கே பார்த்தாலும் இந்த ஆவாரம் செடி இருக்குது. ஆவாரம் பூவை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு தேன் அல்லது கருப்புட்டியாக கலந்தீங்கன்னா உங்களுக்கு டீ ஆயிடுச்சு. ஆவாரம் பூ டீ, அது சர்க்கரையாக குறையுது. வேற ஒன்றும் வேண்டியதில்ல, ஆவாரம் பூ டீ. துளசியை தண்ணியில் போட்டு கஷாயமாக்கிட்டு அதில் ரெண்டு ஏலக்காயை தட்டி போட்டு அதில் அந்த கருப்புட்டியை கலந்துட்டீங்களாக்கும் உங்கள் நுரையீரலில் இருக்கிற சளிகிளி எல்லாதும் போகுது. ஊர்லெல்லாம் காய்ச்சல் வந்தாலும் காய்ச்சல் குணமாகுது, காய்ச்சல் குணமாகுது. அந்த காலில் மழை விழுந்துருச்சுன்னா எங்கே பார்த்தாலும் ரோடோரத்தில் காலில் மிதிப்படுது, நெருஞ்சியும் கண்ணு போல செடியும். அதில் ரெண்டுலேயும் சூப்பு வச்சு ரெண்டு பெருங்காயப்பல், கொஞ்சம் பெருங்காயப்பல் இல்லை வெள்ளங்காய பல், ரெண்டு மூணு வெங்காயத்தை துண்டு துண்டு அரிஞ்சு போட்டு கொஞ்சம் மிளகு சோம்பு போட்டு கருவேப்பிலை போட்டு கொத்தமல்லி போட்டு போட்டிங்கன்னா அருமையான சூப்பு எல்லாரும் முடியும்.